பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பிலிப்பியர்லே அழகாக பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, பிரஸ்தாவப்படுத்து அவருடைய நாமத்தை, அதை சொல்லு. தேவ சமூகத்துல நீ ஒண்ணுக்கு கவலைப்படாம அதை சொல்லு. கர்த்தர் அங்கே அந்த பிரஸ்தாபம் ஆக்கும் பொழுது அவருடைய நாமத்தில் பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து, இது அதுதான் இல்ல, எல்லாத்தையும் சொல்ல சொல்றாரு. உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவப்பிள்ளையே, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறோமா? அதான் பிரஸ்தாபமாக்குற, அதுதான் ஜெபம். ஜெப ஐக்கியங்கள், தனி ஜெபத்துல முதல்ல பிரஸ்தாபம் படுத்து. அப்படி நாமத்தின் நிமித்தம் நாமத்துல சொல்லு. ரெண்டு மூன்று பேரை சேர்ந்து அவருடைய நாமத்தில் நீ பிரஸ்தாவப்படுத்து. அப்புறம் ஒரு ஐக்கிய ஜபம், ஐக்கிய ஜபம் மிகவும் அவசியம். இந்த ஃபெலோஷிப் ப்ரேயர் அதுக்கு தான். தேவ பிள்ளைகளே, இந்த கட்டை ஊர்லலாம் விறகு எரிப்பாங்க, அடுப்பு எரிக்கிறது. இப்போ எல்லா மாதிரி கேஸ் எல்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு கட்டை எப்படி வச்சுருவாங்க, ஒன்று மேலே ஒன்று, கீழே ஒரு பெரிய கட்டை வச்சுருக்கோம், மேலே சின்ன சின்ன கட்டைங்க ரெண்டு இருக்கும். அதுக்கு மேலே சீக்கிரமாக தீ பிடிக்கக்கூடிய அந்த ஓலை அதெல்லாம் அப்படி போட்டு தீ கொளுத்துவாங்க. தீ கொளுத்தின உடனே முதல்ல இதெல்லாம் வேக வேகமாக பறிச்சிக்கிடும். அப்புறம் அந்த ரெண்டு நைஸ் கட்டைகள் எரியும். அப்புறம் கீழே ஒரு கட்டை இருக்கும் பாரு, அது அப்படியே ஸ்ட்ராங்காக எரிய ஆரம்பிக்கும். நல்லா எரியும் போது ஒரு கட்டையை உருவி கொண்டு தண்ணி வைங்க, அது கொஞ்ச நேரம் எரியும். அப்புறம் அப்படியே புகை வரும், அப்புறம் அப்படியே போயிடும், மங்கி போயிடும், அணைஞ்சு போயிடும். அதே போல தான் மனுஷனே, நீ ஐக்கியத்தை நீ விட்டு விட்டாயானால் உன் வாழ்க்கையிலே அந்த ஜபம், அந்த பிரஸ்தாவப்படுத்துறது இருக்காது. பிரஸ்தாபப்படுத்துறவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். காலையில் எழும்பி பாட்டு பாடி தேவனை துதிக்கிறீங்களா, ஜபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளைக்கு இந்த என்ன காரியம் இருக்கப்பா, இதுக்கு நீங்கள் செய்யுங்க என்று சொல்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது தெய்வ பிள்ளைகளே, அங்கே கர்த்தர் அழகாக உங்களோடு கூட இடைபடுவார். அந்த ஜபம் அவருடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுத்து கேட்க வேண்டிய மிக முக்கியமானது ஜபம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். பிரஸ்தாபப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிற மிக முக்கியமான காரியம் ஜபம். விஷலேகா மாதூரி பலவா, செபிக்கிற உனக்கு பதில் உண்டு. அப்படி நாமத்திலே, அப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஒரு பாக்கியம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, என் ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு பாக்கியமே அதுதான். இந்த சிஸ்டர்கிட்ட சொன்னால் இவங்க நல்லா வாரமாக ஜெபிப்பாங்க, அந்த காரியம் நடக்கும், அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கேட்கிறார், உடைய வல்லமையும் கிருபையும் தாங்கத்தக்கதாக இந்த மகிமையின் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கிற தேவன், அழைத்தவர் உண்மையுள்ளவராய் கிருபையுள்ளவராய் அவர் மகிமையுள்ளவராய் அவர் மேன்மை தங்கினவராய் சொல்கிறார். தேவ ஜனமே, நீ தேவனுடைய சமூகத்திலே அந்த பிரஸ்தாபமாக்குறவளாய் இருக்கும் பொழுது அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். ஆரம்ப நாட்கள்ல நான் 14 இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 9th படிக்கும்போது அதிலிருந்து என் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்காக நல்ல பாரமா நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், இயேசுவின் நாமத்தை ஜெபிப்பேன். நான் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், அதனால கொஞ்சம் நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க சொல்லி வச்சிருப்பாங்க.
ஸ்கூல்ல முடிஞ்ச பிறகு ஒரு மணி நேரம் அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து தான் நான் வீட்டுக்கு போவேன். அந்த பிள்ளைய படிக்க வைக்கிற காரியத்துல தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னாடி அவங்களுக்காக அதிக பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுவின் நாமத்துல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முன்னாடி சொல்வேன், நீ கண்ணை மூடு, உனக்கு நான் ஜெபம் பண்றோம், இயேசப்பா உனக்கு உதவி செய்வார். எனக்கு ஜெபிக்கலாம் ரொம்ப தெரியாதுங்க, ஆனா அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லி இயேசப்பா இயேசப்பாட்ட கேட்கணும். கேட்கும் பொழுது இந்த காரியம் நடக்கும். அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நல்ல மார்க்கோடு பாஸ் ஆனாங்க. இயேசுவின் துணை கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறவர்களுக்கு அங்கே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மூன்றாவது சங்கீத 105 அந்த ஒன்றினை கடைசி லைனை நாம் வாசிப்போம். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது ஜெபம், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, அவருடைய செயல் என்ன? அதுதான் சாட்சி. அப்ப முதல்ல துதிக்கணும், பாட்டு பாடி கத்தரை துதிக்கணும், அவங்களுக்கு பாக்கிய நன்மை. ரெண்டாவது அவருடைய நாமத்துல பிரஸ்தாபமாக்குறது ஜெபிக்கிறது. மூணாவது அவருடைய செயல்களை பிரசித்தப்படுத்துங்கள். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அந்த பிரசித்தப்படுத்துதல் என்பது அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சாட்சிதான் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துவது. சபையில நீ சாட்சி சொல்லும் பொழுது அது பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான சாட்சியா இருக்கும். ஐயோ, இவங்களுக்கு நடந்திருக்கே, எனக்கு நடக்காதா? எனக்கு இது ஆண்டவர் செய்ய மாட்டாரா? தேவ பிள்ளைகளே, அந்த பிரசித்தப்படுத்துவது. இப்படி தலைவலி உள்ள ஒருத்தருக்கு நாங்க செபித்தோம், ஒற்ற தலைவலி, ஆண்டவர் அங்க சுகம் கொடுத்தார். உங்களுக்கும் சுகம் தருவார். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ இதுக்கு வைத்தியமே இல்லை. ஆனா இந்த சாட்சியானது அங்க உயிர்ப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, உயிர்ப்பிக்கும். என்னுடைய சாட்சி தான் எனக்கு மிகப்பெரிய ஊழியமாவே இருந்துச்சு. அதை நான் பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருந்தேன். 9ஆம் கிளாஸ்ல இருந்து பிரசித்தப்படுத்துறது தான் என் வேலை. அதை பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் செய்தார், எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசப்பா எனக்கு இதை செய்தார். தேவ பிள்ளைகளே, இதை செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் இருக்க வேண்டும்? உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் சொல்கிறார், பிரசித்தப்படுத்துறோமா? தேவன் என் வாழ்க்கையிலே செய்தார் என்று சொல்றோமா? அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர் எனக்கு பெரிய காரியமே செய்திருக்கிறான்னு சொல்லுவோமா? அவர் தான் எனக்கு சகலத்தை செய்து முடிச்சாருன்னு சொல்றோமா? சொல்லிப்பாரு, பிரசித்தப்படுத்து, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அதான் பாக்கியம், அதான் நன்மை. இந்த பிரசித்தப்படுத்துறவளாய் நீ இருக்க வேண்டும். 9th 10th 10th ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். இயேசப்பா மட்டும் எனக்கு சுகம் தரலன்னா நான் படிச்சிருக்கவே முடியாது. இயேசப்பா மட்டும் எனக்கு சரியான வேலையில சுகம் தராம இருந்திருந்தாங்கன்னா எனக்கு மிகுந்த கஷ்டம். நான் இனி நல்லா படிக்காம அப்படியே முடங்கி போயிருப்பேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அது ஒரு கதை மாதிரி சொல்ல தெரியும், ஆனா அன்றைக்கு 7ஆம் கிளாஸ் முடிச்சு ஸ்கூலுக்கு போக முடியல, வீட்டிலேதான் இருப்பேன். என் கூட என் செட்டு பிள்ளைங்க, என் வயசு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, நான் வீட்டில் இருப்பேன். ஒரு நோட்டை கொடுத்து எழுத வச்சிருக்கோம், நான் எழுதிக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். எனக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு அடைபட்ட நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 7 நாள்
ஏழு கோயில தான் பாராஜிருக்கோம். எப்படி ஆயில் சுகம் ஆயிடாதா? அநேக ஜாதகங்கள், பிள்ளைக்கு இனிமேல் படிப்பே இல்லை, படிக்கவே முடியாது, இவ்வளவுதான், உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும், படிக்கலாம் வைக்க முடியாது, படிப்பதற்கு இப்போதைக்கு இல்லை, வழிகள் இல்லை. ஜாதகமும் கிரகங்களும் கிரக பலனும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த இயேசு தேடி வந்தார், தேடி இயேசு வந்தார், இரண்டு கிறிஸ்தவர்களை வீட்டுக்கு அனுப்பினார், அவர்கள் செபித்தார்கள், அவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிரஸ்தாவப்படுத்தினார்கள், அவரை துதித்தார்கள். எங்கள் வீட்டிலே பாடின முதல் பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே, ஆர்ப்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். நாம் பார்த்தோம், இந்த தேவன் பிரசித்தப்படுத்தும் பொழுது, துதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யும். அதுதான் பாக்கியம் நன்மை. இந்த பாக்கியத்தை நன்மையும் பெற்றுக்கொள்வோமா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் உன்னை தட்டி தட்டி எழுப்பி அவரை துதித்து பிரஸ்தாவப்படுத்தி பிரசித்தப்படுத்தும் பொழுது தேவன் உனக்கு பாக்கியத்தின் நன்மையை கட்டளையிடுகிறார். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதிகாலை நேரம் அவருடைய வழி, அதிகாலை என்னை தேடுகிற என்னை கண்டடைவார்கள் வேதம் சொல்லுது. அந்த வழிகளில் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அன்பு தேவனே, அருமையான உம்முடைய பிள்ளைகள், இதோ இந்த தேவ செய்தியை கேட்டு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உடைய பிள்ளைகளே, ரீஷா பாலாது பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் நிர்மலமாகட்டும். குடும்பங்களில் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் உண்டு பண்ணுற பொல்லாத பிசாசின் கிரியைகள் நிர்மலமாகட்டும். சுகம் பலன் ஆரோக்கியத்தை கற்றேன். பெரிய காரியம் செய்வினாமத்தில் உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இப்பொழுதே சமாதானம் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உன்னுடைய கிருபையும் வல்லமையும் அனுதினமும் தேற்றட்டும். ஏசுவி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவை. ஆமென்.